சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப சொந்த பந்தம், ஏதாவது பேசிட்டா வச்சுக்கோங்க, ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும். ஏன் இப்படி பேசினா, ஏன் இப்படி பேசினா, ஏன் இப்படி பேசினாங்கிற யோசனை. ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடந்தது, ரொம்ப எதிர்பார்த்து, அதாவது வரமாக எதிர்பார்த்து அது நெகட்டிவாக நடந்தது அப்படின்னு சொன்னால், சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதுவும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கணும். சில கவலைகரமான விஷயங்களில் யார் பேசணும் நமக்கு ஆறுதலாக தெரியாது, ஆனால் இறைவனுடைய நாமங்கள் நமக்கு ஆறுதலாக தெரியும், நமக்கே நம்ம ஒரு பெரிய ஆறுதலாக தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப, எனக்கு அம்மா கிட்ட இருந்தால் ரொம்ப விசேஷம், அப்பாட்ட இருந்தால் ரொம்ப சந்தோஷம், என்னுடைய கணவர்கிட்ட அவர் ரெண்டு வார்த்தை சொன்னால் எனக்கு நிம்மதி, என்னோடய மனைவி ரெண்டு வார்த்தை சொன்னால் நிம்மதி, என்னோடய சகோதரி ரெண்டு வார்த்தை சொன்னால் நிம்மதி, என் தம்பி ரெண்டு வார்த்தை சொன்னால் நிம்மதி, என் அண்ணா ரெண்டு வார்த்தை சொன்னால் நிம்மதி அப்படின்னா, யார் அந்த நபர்கிட்ட அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசும், அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த தினத்தில் எதையும் ஒரு துணிவோடு செயல்பட்ட நீங்கள் இன்றைய காரியங்களையும் துணிவோடு செயல்படுவீர்கள், வெற்றி நிச்சயம் உண்டு. எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தைரியமாக சாதிப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, தினம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.